இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வணக்கம் தமிழர் நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்திய திரைப்படத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மாவில் அறிமுகமாகி தனது ஈடு இணையற்ற நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி உலக நாயகன் என்று போற்றப்படும் கமல்ஹாசன் அவர்கள் 200-க்கும் மேற்பட்ட இந்திய திரைப்படங்களில் நடித்துள்ளார். தனது வாழ்க்கை முழுவதையும் திரைத்துறைக்கே அர்ப்பணித்த திறமையான நடிகர்கள் ஒருவராவார். 4 முறை தேசிய விருதும் 18 முறை ஃபிலிம்பேர் விருதும் பெற்ற கமல்ஹாசன் அவர்களை பற்றி மேலும் நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். கமல்ஹாசன் அவர்கள் நவம்பர் 7, 1954 பரமக்குடி என்னும் இடத்தில் பிறந்தார். இவரோட ஆரம்பகால வாழ்க்கையில் நாம் பார்ப்போம் என்றால், கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் பரமக்குடியில் குற்றவியல் வழக்கறிஞரான இருந்த டி சீனிவாசன் ராஜலட்சுமி அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். 4 குழந்தைகளில் கடைக்குட்டியாக பிறந்த கமலுக்கு இளம் வயதிலிருந்தே படிப்பை தவிர மற்ற கலைகளில் ஆர்வம் அதிகம் இருந்ததால் மிகுதியான நேரத்தை அதில் செலவிட்டார். சாருஹாசன், சந்திரஹாசன் மற்றும் நளினி ரகு இவர்களுடைய உடன் பிறந்தவர்கள். கமல் அவர்களின் தந்தை கட்டுப்பாட்டு மிகுந்தராக இருந்ததால் தனது மகன்களை நன்கு படிக்க வைக்க எண்ணினார். அவரின் எண்ணத்திற்கேற்ப கமலின் மூத்த சகோதரர் இருவரும் தனது தந்தையை உதாரணமாக கொண்டு சட்டம் பயின்றனர். 1978 வாணி கணபதி என்பரை மனம் முடித்த கமல்ஹாசன் 10 ஆண்டுகள் கழித்து அவரின் விவாகரத்து பெற்று சரிகா என்ற நடிகையை மனம் முடித்தார். அவர்களுக்கு சுருதிஹாசன் மற்றும் அக்சரா என மகள்கள் உள்ளனர். பின்னர் சிம்மருடனான தொடர்பின் காரணமாக சரிகா அவர்கள் கமலிடம் விவாகரத்து கோரினார். 2002 சரிகாவுடனான உறவில் இருந்து விடுதலை பெற்ற பின் 2005 கௌதமியுடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரது திரையுலக வாழ்க்கை பற்றி இனி பார்ப்போம். தனது திரையுலக வாழ்க்கையை ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கிய கமல்ஹாசன் அவர்கள் தீவிர நாடக கலைஞராகவும் இருந்து வருகிறார். 1960 வெளியான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் முதலில் அறிமுகமான போது அவருக்கு 6 வயது. அத்திரைப்படத்தின் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான இந்திய தேசிய விருதை பெற்றார். குழந்தை நட்சத்திரமாக பல திரைப்படங்களில் நடித்த இவர் ஓர் இளைஞனாக 1970 வெளியான மாணவன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலில் மட்டும் தோன்றினார். 1973 வெளியான கே பாலச்சந்தர் அவர்களின் அரங்கேற்றம் என்ற திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்தது. துணை கதாபாத்திரமாக பல கதைகளிலும் நடித்தாலும் அவர் எதிர்மறையான கதாபாத்திரங்களில் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன், குமாஸ்தாவின் மகள் போன்ற திரைப்படங்கள் பெரிதும் பேசப்பட்டவை. 1974 வெளிவந்த நான் அவன் இல்லை திரைப்படமே அவர் துணை கதாபாத்திரத்தில் நடித்த கடைசி திரைப்படமாகும். 1974 வெளியான கன்னியாகுமரி என்ற மலையாள படம் மூலமாக கதாநாயகனாக உருவெடுத்தார். இந்த படம் அவருக்கு அம்மொழிக்கான ஃபிலிம்பேர் விருதினை பெற்று தந்தது. தமிழ் திரையுலகில் நாயகனாக அவர் அறிமுகமாகிய முதல் படம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய அபூர்வராகங்கள். இப்படத்திற்காக அவருக்கு ஃபிலிம்பேர் விருதும் தேசிய விருதும் கிடைத்தது. 1970 ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்துள்ளனர். 16 வயதினிலே 3 முடிச்சு, அவர்கள், இளமை ஊஞ்சலாடுகிறது போன்ற திரைப்படங்கள் அவ்விருவரின் கூட்டணிக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. பின்னர் தொடர்ந்து வெற்றி படங்களான சிகப்பு ரோஜாக்கள், வறுமை நிறம் சிவப்பு, நீயா, கல்யாணராமன், நினைத்தாலே இனிக்கும், ராஜபார்வை, 3ஆம் பிறை ஆகிய படங்களில் இருவரும் பல விருதுகளை தேடி தந்தது. அதே சமயத்தில் அவர் ஹிந்தி திரையுலகிலும் கவனம் செலுத்தினார். ஏக் துஜே கேலியே, சாகர், ராஜ் திலக், ககாப்தார் ஆகிய திரைப்படங்கள் அவர் நடித்த ஹிந்தி திரைப்படங்களில் சில. 1990 வெளியான அபூர்வ சகோதரன், குணா, தேவர் மகன், மகாநதி, குருதிப்புனல், இந்தியன், அவ்வை சண்முகி போன்ற படங்கள் வெற்றிகரமான பாக்ஸ் ஆபீஸ் திரைப்படங்களாக உருவெடுத்தன. 1990 அவரின் அற்புதமான நடிப்பு திறமைக்காக இந்திய அரசு அவருக்கு மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. அன்று முதல் இவர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் என்று அழைக்கப்படுகிறார். 2 ஆண்டுகளுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியான திரைப்படம் ஹேராம். இது அவருடைய சொந்த தயாரிப்பான ராஜ்குமார் பட நிறுவனத்தின் படப்பாகும். அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இந்த படத்திற்கு தடை விதித்தாலும் இப்படம் பெருமளவு வெற்றியடைந்து பின்னர் தெனாலி, பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், வசூல் ராஜா MBBS போன்ற திரைப்படங்கள் அவருடைய நகைச்சுவை உணர்வுக்காக பெரிதும் பேசப்பட்டவை.
கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான வேட்டையாடு விளையாடு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த தசாவதாரம் உலகளவில் பெரும் வெற்றியை தெரிவித்தது. அண்மையில் அவர் நடித்து இயக்கி தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தியில் வெளியான விசரமும் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்று வெளிவந்த சில நாட்களிலேயே 120 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. நடிப்பை தவிர அவர் பல படங்களுக்கு பாடல்களும் எழுதியிருக்கிறார். மேலும் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதும் 70க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியும் உள்ளார். திறமைசாலியான கமலஹாசன் அவர்கள் பரதநாட்டிய கலைஞர் என்பதால் பல படங்களுக்கு நடன கலைஞராகவும் இருந்துள்ளார். தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு இருக்கும் ஆர்வத்தாலும் எழுத்து திறனாலும் மையம் என்ற பத்திரிகையை இயக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இவ்விதழை கமலஹாசன் நற்பணி மன்றம் இயக்கி வருகிறது. தனது ரசிகர் சங்கம் மூலமாக சினிமா, குழந்தை வசவு, காஷ்மீர் மோதல், போதை பொருத்து மருந்து போன்ற சமுதாய பிரச்சனைகளை தனது புத்தகமாக தேடி தீர்ப்போம் வா என்ற தலைப்பில் சேகரித்து வெளியிட்டார். கமல் நற்பணி இயக்கம் என்ற அமைப்பின் கீழ் பல சமுதாய பொதுநல அமைப்புகள் அமைத்து சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவரது ரசிகர்கள் ஏழை எளியோருக்கு உதவுவது, பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகம், கணினி போன்ற வழங்குவது போன்ற நற்பணிகள் செய்கிறார்கள். கருத்துரையாகும் 2010 என்ற திட்டத்தின் தூதராக இருந்தவர் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவதன் பொருட்டாக ஒரு அனாதை இல்லத்தை அமைத்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிவாரண நிதி திரட்டி சென்னை போரில் இருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் 2010 வழங்கினார். இவர் வாங்கிய விருதுகளை பற்றி நாம் இனி பார்ப்போம். சிறந்த நடிப்பிற்காக 3ம் பிறை, நாயகன், இந்தியன் போன்ற படங்களுக்காக இந்திய அரசின் தேசிய விருதை பெற்றுள்ளார். சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான இந்திய தேசிய விருது அவரது முதல் படமான களத்தூர் கண்ணம்மாவிற்கு வழங்கப்பட்டது. 18 முறை பிலிம்பேர் விருதுகளை பெற்ற பெருமை கமலஹாசன் அவர்களையே சேரும். 1990 பத்மஸ்ரீ விருது பெற்றார். 2005 சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. கமலஹாசன் அவர்களின் திரையுலக வரலாற்றில் பெரிதும் பேசப்பட்ட திரைப்படங்கள் இதோ சில. களத்தூர் கண்ணம்மா 16 வயதிலே, 3ம் பிறை, நாயகன், அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், குணா, மகாநதி, தேவர் மகன், இந்தியன், அவ்வை சண்முகி, ஆளவந்தான், தெனாலி, தசவதாரம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கும் லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதனுடன் இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.